ஆவியானவர் துணையாளர். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். ஆவியானவர் எப்படிப்பட்டவராயிருக்கிறார்? ஆவியானவர் நமக்கு துணையாளர். யோவான் அச்சிறி 14:16 வாசிக்கின்ற பொழுது அங்கே இயேசு பெருமான் தன் சீடர்களுக்கு சொன்ன அந்த வார்த்தை, உங்களோடு என்றும் இருக்கும்படி. அதனால நிலைவரமான ஆவியானவர் வாசிக்கிறோம், உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை தரும்படி என் தந்தையை நோக்கி நான் கேட்பேன் ஜெபிப்பேன் என்று சொல்லுகிறான். ஏனென்றால் துணையாளர் வருகின்ற பொழுது துணிவு வருகிறது. துணையாளராகிய பரிசுத்த ஆவியான மக்கள் வருகின்ற பொழுது ஒரு துணிவு வருகிறது, ஒரு வல்லமை வருகிறது, ஒரு ஆற்றல் வருகிறது, ஒரு வலிமை வருகிறது. பிரியமானவர்களே, அப்பொழுது நாம் இதை குறித்து பயப்படுவதில்லை, ஏனெனில் நம் துணையாளர் நம்மோடு இருக்கிறார். வலிமையை தருகிற, வல்லமையை தருகிற, துணிவை தருகிற துணையாளர் நம்மோடு இருக்கின்ற பொழுது கடவுளுடைய காரியத்தை நாம் செவ்வையென செம்மையென இந்த உலகத்தில் செய்ய முடியும். ஆகவேதான் பவுலுடைய சொன்ன அந்த துணையாளராகிய பரிசுத்தாவினுடைய அந்த ஒரு வல்லமையை பெற்ற பிறகு அவர் சொல்லுகிற வார்த்தை பிலிப்பியர் 4:13 வாசிக்கிறோம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எதையும் செய்யும் ஆற்றல் எனக்கு உண்டு என்று சொன்னார். மத்தேயு நற்செய்தி 10:28 வாசிக்கிறோம், உடலை கொள்வதற்காக அஞ்சாதீர்கள், உடலையும் ஆன்மாவையும் நரகத்தில் அழிக்க வல்லன கடவுளுக்கு அஞ்சுங்கள் என்று சொல்கிறார். ஆகவே உலகத்துக்கு பயப்படாத ஒரு பயம், மனிதனுக்கு பயப்படாத ஒரு பயம், கடவுளுக்கு அஞ்சுகிற ஒரு அச்சம் நமக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் அது யார் வழியாக கொடுக்கப்படுகிறது? துணையாளராகிய தூய ஆவியின் வழியாக கொடுக்கப்படுகிறது. அப்போ துணையாளராகிய தூய ஆவை நமக்குள் இருக்கின்ற பொழுது, துணையாளராய் என்று நம்மளும் இருக்கின்ற பொழுது நாம் ஆற்றலை பெறுகிறோம், துணிவை பெறுகிறோம், வல்லமையை பெறுகிறோம், கருடைய விருப்பத்தை செவ்வையென செம்மையென நிறைவேற்ற கருவியாய் பார்க்கிறோம். ஆம் பிரியமார்களே, துணையாளராகிய தூய ஆவையாளர் நம்மோடு இருப்பாராக. வாழும் ஆவியானவரே, எம்மில் வாழும் ஆவியானவரே, ஆமீன்.